பஞ்சசாரடை சன்ஸ் மிஸ்டர் பிருத்திவிராஜ், மிஸ்டர் சுபாஷ் சந்திரன், மிஸ்டர் அபிமன்யு, மூணு பேருக்கு நாங்கள் தேங்க் பண்ணணும். இருந்தாலும் அப்பா வாழ்ந்தாங்க, பெரிய சாதனைகள் செஞ்சாங்க, மறைஞ்சிட்டாங்க. நமக்கு நமக்கு ஃபேமிலி வந்து போச்சு, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம குடும்பத்தை காப்போம் பார்ப்போங்கிற ஒரு செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் அப்பாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸு இவ்வளோ உள்ளே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் ஒரு முனைப்பு சென்ஸுக்கு ஏற்பட்டுருக்குன்னா பஞ்சசாரி எப்பேற்பட்ட கொடுத்து வச்ச தகப்பனாக வந்திருக்க முடியும். ஸோ அந்த சன்ஸுடைய கனவை இவ்வளோ அற்புதமாக துல்லியமாக ஆழமாக ஒரு பாடமாக ஆவணப்படுத்தின திரு தனஞ்சீவ் சார் அவர்களுக்கு நான் ரொம்ப செலுத்தினேன், ஆயுள் செலுத்தினேன். இதுக்கு முன்னால் பஞ்சு அருணாச்சலம் அவர்களை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி அற்புதமாக எடுத்திருந்தாங்க. அதுக்கு இது வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் டாக்குமெண்ட்ரி. ஆனால் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்மளாம் என்ன பண்ணிக்கோ ஒன்றுமே பண்ணலை இண்டஸ்ட்ரியில், சும்மா ஏதோ பண்ணுறோம். இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் எங்கள் படத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, அதனால் எங்கள் அங்கே ஏதோ பெருசாக தாஜ்மா நினச்சிட்ருக்காங்க. அவங்க படங்களெல்லாம் பார்த்தது கிடையாது. இது இன்றைய தலைமுறை, வரப்போகிற தலைமுறைகள் எல்லாரும் பார்த்து எந்த வருஷத்தில் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க தங்களுடைய அற்புதமான பயணத்தை, கலை பயணத்தை. அதுக்கு என்ன மாதிரி கதைகள், நூறு மொழியில் தோற்றுப்பண்ண ஒரு கதையை கூட, ஒரு படத்தின் கதையை கூட இவங்க எழுத்து அதை ஹிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ன தைரியம், கஸ் வேணும் அதில். ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஏற்பட ஒரு தருணம் வந்து பார்ட்லி ஐ வாஸ் என்ன சொல்கிறது, ஐ வாஸ் லைக் எ சைல்ட். இவங்க ரெண்டு பேருடைய கிரேட்னஸை புரியாமையே நான் ஒரு படத்துக்கு அவங்களுக்கு நான் கதை சொல்ல போகிறேன். தட் இஸ் வாழ்ந்து காட்டேன். இப்போ நீங்கள் பார்த்து சொன்னது போல் ஏற்கனவே அவங்களுடைய படங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தட் இஸ் பராசக்தி, ரத்த கண்ணீர், இந்த மாதிரி படங்கள். மற்றபடி அவங்க ஹிந்தி படம் எடுத்தாலும் தெரியாது. அவங்களுடைய சாதனைகள் இப்போ இந்த அளவுக்கு விஸ்தாரமாக சொன்ன அளவுக்கு எனக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு கிரேட்னஸே புரியாது. பட் எந்த போஸ்டர் பார்த்தாலும், எந்த படம் ரிலீஸ்னாலும் கிருஷ்ணன் மஞ்சர்னு ஒரு பெரிய பேர் இருக்கும் போஸ்டரில். ஏன் தெரியாது அப்படின்னா, அது தெரியாமல் பார்த்து ரசிப்போம் படங்களை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டைரக்ஷனாலே என்னன்னு தெரியாது. டைரக்ஷன் போட்டிருக்கு, கிருஷ்ணன் மஞ்சன் போட்டிருக்கு, அவங்க என்ன செய்வாங்க, ஒரு டைரக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஒரு படத்தில், அவனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு தெரியாத சூழலில் தான் நான் தங்கப்பதக்கம் என்னுடைய படம் வந்து வெள்ளி விழா கண்டதுக்கப்புறம் கூட 1 இயர் யாரும் என்னை வந்து கூப்பிட்டு என்னை கதை சொல்லுன்னு கேட்கல. அதை பற்றி நானும் கவலைப்படல. ஏன்னா சினிமா எனக்கு பெரிய பேஷனாக இருந்தது கிடையவே கிடையாது. இங்கேருந்து தப்பிச்சு ஓடத்தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், சினிமா விட்டு போகலாம் போகலாம். ஸோ 1 இயர் கேப் கழித்து ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரம் அருப்புக்கோட்டைக்கு வீட்டுக்கதை தட்டினார். சார், நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தென்னரச ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு, நீங்கள் தான் கதையை வசனம் எழுதணும், அவருடைய சொந்த கதையை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு அந்த ஃப்ரெண்டை தெரியும், தென்னரசுங்கிறவர். உங்கள் தங்கப்பதக்கம் பார்த்தேன் சார், ரொம்ப அற்புதமான படம். அவர் வயசானவர் தான். அந்த ப்ரொடியூசர் ஃபஸ்ட் ஃபீல் நான் பண்ணுறேன். அடுத்தது அவர் சொன்னார், இதுக்கு டைரக்ஷன் டைரக்டர்ஸாக வந்து கிருஷ்ணன் மஞ்சு நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ கூட அவ்வளோ பெரிய டைரக்டர்கிட்ட நமக்கு தான் சொல்ல போகிற ஒரு மலைப்பு எனக்கு இல்லை. ஐயா, பெரிய சிறிய மோஸ்ட் டைரக்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்துருக்கோமேங்கிற அளவுக்கு தான் தெரியும் எனக்கு. மறுநாள் போய் நான், சார் நான் ஒரு கதை சொல்கிறேன், அது பிடிச்சிருந்தா நீங்கள் அக்செப்ட், நீங்கள் எடுங்க. மற்றபடி என் ஃப்ரெண்டு கொடுத்த அனுப்பிச்ச கதை வந்து பொருத்தமாக இல்லை சினிமாவுக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு நேரக்டட் ஸ்டோரி. கிருஷ்ணன் மஞ்சு சார் ரெண்டு பேரும் கேட்டாங்க, பியூட்டிஃபுல் ஸ்டோரியாக இருக்குது, எதையே பண்ணுவோம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்படித்தான் ஆரம்பமாச்சு. இதில் அதுக்கப்புறம் தான் நான் அவங்களுடைய வரலாறுலாம் நான் படிக்க ஆரம்பித்தேன். எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள்ட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம், நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ எனக்கு எவ்வளோ பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு அப்படின்னு நினச்சப்போ, அப்போ தான் அவங்களுடைய ஒர்க்கிங்கை பார்க்குறேன். கிருஷ்ணன் சார் ஒரு பக்கம், இப்போ எல்லோரும் சொன்னாங்க 40 இயர்ஸாக ஒருத்தர் இணைபறியாமல் இருக்குங்கிறது பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அது அச்சீவ்மெண்ட். அவங்களுக்கு மாரிஜிராவ் சார் கேமராமேன், அப்பப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன மேஜிக் பண்ண முடியும், எப்படி ஒரு ஒரு ஆட்சியை பண்ண முடியுங்கிறது டு த எக்ஸ்ட்ரீம். அவ்வளோ அற்புதமான ஒரு கேமராமேன், இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஒர்க் பண்ணுறதை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது செட்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு டைட்டில் வச்சப்போ, இங்கே நான் இந்த டாக்குமெண்ட்ரியில் பேசினது போல்,
பஞ்சசார் தான் சொன்னாங்க. இப்போ ஒரு சீனில் வந்து சுஜாதா வந்து நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு முத்துராமன் ஆர்டிஸ்ட் முத்துராமன் சொல்லணும் வாங்கிக்கிறது இல்லையா அம்சம் வருது வாழ்ந்து காட்டுறேன்னு டைட்டில் வாங்கி என்ன சார் ஸ்பெசிஃபிக் ரீசன் உண்டு உண்டுப்பா ஒரு வருஷம் ஒரு வயலும் உன்னை கவனிக்காம இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் ஆப் தங்கப்பதக்கம் அவங்க முன்னால் நீ வாழ்ந்து காட்டுறேன்னு காட்டணும். அப்புறம் தென் அந்த டைலாக்ஸாலே அந்த படம் ஓடிச்சுன்ட்டு சாரே என்னை ரொம்ப பாராட்டுவாங்க. டியூரிங் ஷூட்டிங் உள்ள திடீர்னு கூப்பிடுவாங்க, நான் எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட் உள்ளே போக மாட்டேன். ஐ யூஸ் டு சிட் அவுட் சைட் த செட்ஸ். ஸோ அப்பப்போ கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு டைலாக்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது இங்கே சொன்னால் எனக்கு வெக்கமாக இருக்குது, இப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தென் தட் வாஸ் எ பிக் ஹிட் வாழ்ந்து காட்டுகிறேன். அதுக்கப்புறம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்னை தேடி வர ஆரம்பித்தாங்க. என்னடா வம்பா போச்சுன்னு அப்புறம் தான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஃபிலிமும் அவங்க ரெண்டு பேரோடையும் நான் வாழ்வையின் பக்கம், அதுவும் அவங்க வச்ச டைட்டில் தான். இப்போ நீ வாழ்ந்து காமிச்சிட்ட, அதாவது ஜெயிச்சு காமிச்சிட்ட, வாழ்வையின் பக்கம்னு இண்டஸ்ட்ரிக்கு சொல். சார் நீங்கள் சொல்கிறது அது அது உங்களுடைய நல்ல எண்ணத்தை பொறுத்தது, தட்ஸ் யுவர் பிளெஸ்ஸிங் ஐ திங்க். வாழ்வையின் பக்கம் அதுவும் சூப்பர் ஹிட்டாக போச்சு அந்த படம். அண்ட் தேர்ட் ஃபிலிம் மடந்த டெஸ்ஸும் இன்னொரு ப்ரொடியூசரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி எடுத்தாங்க, தட் இஸ் சக்கரவர்த்தி. அதுக்கு டைட்டில் வச்சதும் கிருஷ்ணமணி சார் தான், சக்கரவர்த்தின் பேர் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த மூணு படங்களையும் நான் கற்றுக்கிட்டது இந்த ரெண்டு பேர், இந்த மூணு பேர் இன்க்ளூடிங் கேமராமேன் மாறுதிதா சார், அவங்க மூணு பேருடைய கான்ட்ரிபியூஷன் டெடிக்கேஷன் இப்போ எல்லாம் அவங்க கோபத்தை பற்றி பேசினாங்க. அநேகமாக ரொம்ப கோபப்படுறவங்களுக்கு தான் நல்ல குணாதிசயங்கள் பறக்கும், க்ரியேட்டிவிட்டியே அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குமோ நான் நினைக்கிறேன். நான் சார் எவ்வளோக்கு எவ்வளவு பஞ்சஸ்தாக கோபமாக இருப்பாங்களோ அவ்வளோ கொழு அந்த நிமிஷமே மறந்துடுவாங்க. ஒரு சமயம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சம்டைம் சார் குறும்புலாம் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அவர் என்ன சொல்லிட்டாரு, மகேந்திர எல்லாக்கு ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து நைட்டு வீட்டுக்கு போயிடுறாரு, வீட்டில் போய் வேற யாரோ வந்து டைரக்டர் தராங்க, அதை காலம்ல கொண்டாந்து கொடுத்து நம்மகிட்ட காப்பி அடிச்சு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் வந்துடுறாரு அப்படின்னு. இது எனக்கு தெரியாது. ஒரு நாள் ப்ரொடியூசர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி டி நகரில் ஆஃபீஸ் டூரிங் வாழ்வை வாழ்வியின் பக்கம் ஷூட்டிங், சார் நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணுறேன், இங்கேயும் டைலாக் உட்காந்து எழுதுங்களேன் அப்படின்னு. எனக்கு ஸ்டேஞ்சாக இருந்துச்சு, சார் வீட்டுக்கு போய் எழுதுறேன்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, இங்கேயே எழுது சார் டைலாக். சரி ஓகே அப்படின்ட்டு அவ்வளோ எனக்கு இஷ்டம் இல்லை அட்மாஸ்ஃபியர். எழுத ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில் பஞ்சு சார் வந்துட்டாங்க, தற்செயலாக எங்கேயோ போகிறவங்க அந்த பக்கம் எட்டி பார்த்து போகலாம். நான் உட்காந்து டைலாக் எழுதிட்டுருக்கேன், என்ன மாதிரி தான் இங்கே கொஞ்சம் எழுதிருக்கீங்க, என்ன ஆஃபீஸா இது, கவர்மெண்ட் ஆஃபீஸா, யார் எழுதி சொன்னது இங்கே உங்களுக்கு? இல்லை சார் என்னன்னு தெரியல, நான் எழுதணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் ப்ரொடியூசர். உடனே அப்போ தான் ப்ரொடியூசர் சொன்னார், சார் மன்னிச்சுக்கங்க சார், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒன்று சொன்னார் சாரை பற்றி, வேற யாராவது எழுதி தராங்களாம் டைலாக்ஸ், நம்ம முன்னாடி எழுதுவாரா பார்க்கலாம். அப்போ திட்டியிருக்கார் பாருங்க ப்ரொடியூசர் பஞ்சு சார், ஐயோ கடவுளே ஏன்ப்பா அவர் தங்கப்பதக்கம் பார்த்தானே வந்து டைலாக்கில் கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டு ரெண்டாவது படம் ஹிட் படம் கொடுக்கப்படுற, இதுக்கப்புறம் ஒன்று சந்தேகமா? ஸோ எவ்வளோ ஒன்று சொல்லிகிட்டே போகலாம், நேரமாகுது, நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. நான் மனசுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை சில சந்தர்ப்பங்களை சொல்ல மறந்துட்டோம்னா அதில் பெரிய குறையாக போடும் லைஃப்பில், பெரிய குறையாக போடும். ஐயோ அப்போ செஞ்சுருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி போயிருக்கலாமே, அது பண்ணியிருக்கலாமேன்னு பின்னால் ஒரு சமயம் நினைக்கிறோம் பாருங்க, அதுதாங்க நம்முடைய பெரிய பின்னடைவு காரணம் லைஃப்பில். எதை எதை எப்போ செய்ய நினைக்கணும் அப்போ செஞ்சு முடிச்சுருங்க. தனஞ்சன் சார் நீங்கள் செஞ்சீங்க, தேங்க்யூ ஸோ மச். இது நாங்கள் பாப்டா சொல்ஸுக்கு இந்த படத்தை போட்டு போட்டாலே போதும் உங்களுக்கு, ஒவ்வொரு நாளும் அவ்வளவு லெசன்ஸ் அவங்க படிக்கலாம். நாங்கள் லெக்சர் எடுக்க வேண்டிய சார், அதுக்காக லெக்சர் எடுக்க மாட்டோம் இருப்போம் சார். பட் இது மாணவர்களுக்கு மட்டுமில்ல, மாணவர்கள் அல்லாதவர்களுக்கும் வாட் இஸ் அ குட் சினிமான்னு கேட்டால் அந்த படங்களை பாருங்கள் பஞ்சு சார், கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷன். ஆனால் கிருஷ்ணன் சார் அந்த எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்கன்னா, ரிகார்டிங் ஸ்க்ரீன் பிளே கிருஷ்ணன் சார் இஸ் அ மாஸ்டர். அண்ட் ஒரு கதையை நம்ம சொல்லிடுவோம், நம்முடைய கதையை தான் சொல்லுவோம், இந்த ஆர்டரில் போகணும் அப்படின்னு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், இந்த ஆர்டரில் போங்க இப்படி ஏ பிசிடி இந்த 1 2 3 இந்த ஆர்டரில் போங்க இப்படி இருக்கு பார்ப்போம் அப்படின்னு புது ஆர்டர் ஒன்று சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்முடைய கதையை நமக்கே புதுசாக தெரியும் அந்த கதையை கேட்கும்போது.
அப்புறம் என்னோட பஞ்சு சார், இல்லை அது வராது அந்த இடத்துல, அந்த இடத்துல அது வேறு மாதிரி கொண்டு போகணும். ஸோ பேரம்புக்கு லட்சுமி மேடம் பேசினாங்க, ஒருத்தர் அசையும் சொத்து இன்னொரு அசையா சொத்துன்னு சொல்லிட்டு, ரெண்டு பேருமே மிகப்பெரிய சொத்துக்கள் தான். ஸோ அவ்வளவு வண்டி அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கெல்லாம் காரணம் மாணவர்களுக்கு இங்கே வந்திருக்காங்க பாப்டா மாணவர்கள், ஒருத்தருக்கு உண்மையிலேயே ஒரு லவ் டுவர்ட்ஸ் த மீடியா இருந்ததுன்னா, ஊடகத்தின் சினிமா மீது ஒரு டெடிக்கேஷன் இருந்ததுன்னா, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்ததுனால, அதுதான் பெரிய சாதனை. அவங்க ஒன்று சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படின்லாம் அவங்க ஆசைப்படவே இல்லை லைஃப்பில். அவங்க இப்போ பார்க்க பார்க்க எங்களுக்கு மறைப்பாக இருக்குது. ஸோ வெறும் படம் பார்த்துட்டோம், ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம், வீட்டுக்கு போகிறோன்னு அப்போ நான் நினைக்கவே இல்லை. டே இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள்லேயாச்சு, இதுபோல் சில படங்கள் ஒன்றால் எடுக்க முடியுமான்னு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் இங்கேருந்து போகிறேன். தட்ஸ் ஆல். ஐ எம் நத்திங் பிஃபோர் தோஸ் கிரேட் பீப்புள் ஆன் தோஸ் டேஸ். தேங்க்யூ ஸோ மச்.